வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதினாவை நாம் வாழ்விலே காணலாம் மக்கா மதினாவை நாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله أما بعد எங்கும் எதிலும் ஏகமாய் பறந்து விரிந்து அனைத்திலும் கலந்து தன் நிகரற்ற ஆட்சி செலுத்தும் ஏக வல்லவன் இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அவனின் தூதராய் கண்மணியாய் அகிலத்திற்கோர் அற்குடையாய் வந்துதித்த அன்னலம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்கள் காட்டி தந்த உத்தம வழியை சத்திய பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அனைவர்களின் மீதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்குடும்பத்தினர்கள் எனப்படும் அஹல பைத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்றிலங்கட்டுமாக. அத்தரீக்கத்துல் ஹக்கியத்துல் காதிரியா ஈரோடு ஏகத்துவ மெய்ஞான சபையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த புனித மிகு மீலாது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் அனைவரது வாழ்வையும் அல்லாஹ் பரகத்தாக்கி தந்தருள்வானாக. நாம் ஏற்கனவே ஓதிய மௌலிதி ஷெரீஃபையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மீலாது ஷெரீஃபையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து தந்தருள்வானாக. இந்த புனிதமிகு அமல்களின் போட்டினால் நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தந்தருள்வானாக. அல் மருஉ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்பினானோ அவர்களுடனேதான் இருப்பான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாக்கு. அந்த வாக்கிற்கிணங்க யாருடைய காதல் யாருடைய நேசம் நம்மை இந்த புனிதமான மஜ்லிஸில் ஒன்று சேர்த்ததோ அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதல் நமது உள்ளங்களில் மென்மேலும் அதிகரிக்குமாக. அந்த முஹப்பத்தின் பொருட்டினால் நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் அவர்கள் வழங்க இருக்கும் ஹவுலுல் கௌசரிலே நீர் அருந்தும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எனக்கு இந்த புனிதமிகு மீலாஷ இந்த புனிதமிகு விழாவிலே எனக்கு தரப்பட்ட தலைப்பு புனிதம் நிறைந்த மௌலிதும் மீலாது ஷெரீஃபும் இல்லை என்றால் என்று. இந்த தலைப்பிற்கு செல்லருக்கு முன்னாடி மௌலிது ஷெரீஃப்னா என்ன மீலாதுனா என்ன என்ற ஒரு சின்ன ஒரு முன்னுரை. மௌலிது என்ற அரபு வார்த்தைக்கு பிறந்த இடம் என்பதாக அதுக்கு பொருள் வரும். இதை வந்து நம்ம வழக்கத்தில் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்வை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு நாம் நேசிக்க வேண்டும் என்பதை பற்றியும் தொகுக்கப்பட்டுள்ள ஒரு நூலிற்கு மௌலிது ஷெரீஃப் என்பதாக சொல்கிறோம். இரண்டாவது மீலாது ஷெரீஃப். இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது ஷெரீஃப், இதுக்கு அரபி இந்த மீலாதுங்கிற வார்த்தைக்கு அரபிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறந்த தேதி பிறந்த நேரம் என்பதற்கு மீலாது என்பதாக சொல்லப்படும். இந்த இதை வந்து நம்ம வழக்கத்துல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய புனிதமான மஜ்லிஸுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு விழாவை நடத்துறோம், அந்த விழாக்கள்ல நாம எதுக்காக அந்த விழாவை நடத்துறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடியது, அவருடைய அவள் மீது நாம எப்படி பிரியம் வைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு விழாக்களுக்கு மீலாது என்பதாக நம்ம சொல்றோம். இதை வந்து சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா இமாம்கள் கொண்டாடினார்களா என்பதாக சொல்றாங்க. இது ஒரு விதத்தான விஷயம் என்பதாகவும் சொல்றாங்க. இந்த மீலாதுங்கிறது உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. என்ன, இதனுடைய உருவங்கள் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்குது, வேற வேற வடிவங்கள்ல மாறிக்கொண்டே இருக்குது. ஆனா என்னைக்கு உலகம் தோன்றியதோ அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்குது, வேற வேற வழி வேற வேற வடிவங்கள்ல நடந்துட்டு இருக்குது. சொல்ல போனோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இது ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம விளங்கி கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எல்லாம் வாழ்றாங்க. இது எப்படி போன்றதுன்னு சொல்லணும்னா, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் இருக்கிறாங்க. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து நீண்ட நாட்களாக ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில சண்டையே வந்தது இல்ல.
இவ்வாறாரவங்க வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நீண்ட நாட்கள் கழிச்சு அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு அந்த கணவன் தனிமையாக வாழ்றான். வாழக்கூடிய சமயத்துல அவருக்கு செல்லும் இடம் எல்லாம் பெருமான யார் தன்னுடைய கணவனுடைய தனது மனைவியுடைய ஞாபகம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு நாம ஒப்பாக சொல்லலாம். உதாரணமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட வாழ்ந்த சஹாபாக்களையும் நம்ம உதாரணமா சொல்லலாம். சஹாபாக்கள் அனைவரும் ஒவ்வொரு செயலிலுமே அவங்க நடந்த ஒவ்வொரு செயலிலுமே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து அவங்க இல்லையே, அவர்கள் நம்மளோட வாழ்ந்தார்களே, அவர்கள் இப்போது இல்லையே என்ற ஏக்கத்திலேயே தானே அவருடைய வாழ்வு எல்லாமே அமைஞ்சிருந்தது. ஒரு உதாரணத்திற்கு ஹசரத் உமர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு வழியே போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு அவங்களோட சில தோழர்களும் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த சில தோழர்களும் போறாங்க. போய் அந்த பாலைவனத்துல போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒட்டகத்துல போறாங்க. ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. இறங்கி ஒரு இடத்துல இருந்து குனிஞ்சு போறாங்க. அப்ப கூட வந்த தோழர்களும் அதே மாதிரியே போறாங்க. அந்த இடத்துல குனிஞ்சு அவங்களும் போறாங்க. அந்த இடத்தை கடந்த பிறகு கூட வந்த தோழர்கள் எல்லாம் கேக்குறாங்க, உமர் சித்தி உமர் ஃபாரூக் அவங்கள பார்த்து, இந்த இடத்துல நீங்க வந்து ஒட்டகை விட்டு இறங்கிட்டீங்க, இறங்கி குனிஞ்சு சென்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப உமர் ஃபாரூக் அவங்க சொல்றாங்க மிக ஒரு அற்புதமான விளக்கம். ரசூல் சல்லல்லாஹு அவர்களோடு இந்த பாதையில நான் போனேன். போகும்போது இந்த இடத்துல இழந்த மர இலை செடி ஒண்ணு இருந்தது. அப்ப அது வந்து அவங்க மேல இடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி அந்த அவங்க சென்று கொண்டிருந்த அந்த ஒட்டகத்துல இருந்து இறங்கி குனிஞ்சு அது இடிச்சிருமேன்னு சொல்லி குனிஞ்சு போறாங்க. இது நடந்த நிகழ்வு. அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இழந்த மர இல்ல. ஆனா அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்காக அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போன்று இதை நான் செஞ்சு காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படித்தான் அவங்களுடைய மீலாதுகள் எல்லாமே இருந்துச்சு. எப்பொழுதுமே அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நினைவுகள்லயே தான் இருந்தாங்க. இதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்றாங்க. வாழ்ந்த பிறகு அந்த கணவன் இருக்கிற வரைக்கும் தனது பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க, இது போன்று உங்களது தாய் இவ்வாறெல்லாம் என்னிடம் அன்பு காட்டினார்கள், இவ்வாறெல்லாம் அவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய பிள்ளைங்க எங்க தாதி இவ்வாறெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவும் அவர்களுடைய காலத்திலே அவ்வாறு இருந்தது. அவங்க அவங்களுக்கு பின்பற்றி வாழ்ந்த தாபியின்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு வரக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மீலாது விழா பிதழ்த்து என்று சொல்லி சொல்றாங்க. இது பிதழ்த்தாக இருந்தால், இங்க பேசக்கூடிய விஷயங்கள் புதுமையானதாக இருந்தால், இது எப்படி இங்க பேசுறது, யாரை பத்தி பேசுறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசுறோம், சஹாபாக்கள் சொன்னதான் சொல்றோம், அவங்க சொன்னதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி பிதழ்த்தாகவும் புதுமையானதாகவும் ஆக முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க குல்லு பிதழத்தின், அவங்க அதுக்கு ஆதாரமா சொல்லக்கூடிய மீலாதுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அது உங்களுக்கு ஒரு பிரதானமான ஹதீஸ் ஆதாரம் சொல்லுவாங்க. மிக அற்புதமான ஹதீஸ், அதை நல்லா நம்ம கவனிச்சோம்னா தெரியும். குல்லு பிதழத்தின் தலாலத்தின் குல்லு தலாலத்தின் பின்னார், அதாவது புதுமையாக இஸ்லாத்தினுடைய பேரில் செய்யக்கூடிய அத்தனை புதுமையான விஷயங்களும் வழிகேடு. அதே போன்று வழிகேட்டில் உள்ள அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல எது புதுமைங்கிறத அதான் ரசூல் தான் சொல்லிட்டாங்க. புதுமைன்னு என்னுடைய உம்மத்துக்கு இடையில ஒண்ணு வரும், அந்த புதுமை தான் வந்து நரகத்திற்கு செல்லும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சஹாபாக்களுடைய காலத்திலையும் இந்த புதுமைகள் இருக்கதான் செஞ்சது. இப்ப நமக்கு விளங்கிக் கொள்வதற்காக நம்ம சமகாலத்தில் இருக்கக்கூடிய புதுமைகளை வந்து நம்ம விளங்கிக்கிட்டோம்னா நமக்கு அதுல இருந்து நம்ம தப்பித்து வெளியில வருவதற்கு அது நமக்கு ஒரு உதாரணமா இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் எதை எதை நம்ம சாப்பிடணும், எதை எதை சாப்பிடக்கூடாது, ஹராம் ஹலால பத்தி சொல்றான். அதுல ஒரு பிரமாதமான ஒரு நல்ல ஒரு ஆயத்து, ஹுர்ரிமத் அலைகுமுல் மைத்தது வத்தமு வலஹ்முல் கின்ஜீர் என்பதாக வருது. இது ஒருத்தவங்க ஓதுறாங்க. எப்படி புதுமைகள் வருங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதை வந்து ஓதுறாங்க. ஓதும் போது இத்தனை காலமா நமக்கு இமாம்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு அற்புதமான இதுல இருந்து ஒரு சட்டங்களை தொகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சட்டங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு புதுமையா அவர் யோசிக்கிறாங்க. ஹுர்ரிமத் அலைகுமுல் மைத்தது, மையத்தான வஸ்துக்களை நீங்க சாப்பிடக்கூடாது, வத்தமு ரத்தம் சாப்பிடக்கூடாது, வலஹமுல் ஹின்ஜீரி பன்றியின் இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். இதுல இருந்து அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க எப்படி பன்றியின் இறைச்சி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். அப்ப பன்றியினுடைய மற்ற பாகங்கள், அதனுடைய கொழுப்பு சாப்பிடலாம், அதனுடைய எலும்புகள் சாப்பிடலாம், அதனுடைய ரத்தத்தையும் சாப்பிடலாம்ங்கிற மாதிரி மத்தவங்க ஆராய்ச்சி செய்றாங்க. இதுதான் புதுமையான விஷயம்.
இத்தனை காலமா நமக்கு எது வந்து சொல்லி கொடுத்தாங்களோ குரானில் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எதை கற்றுக் கொடுத்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது அல்லாம புதுமையான ஆராய்ச்சி இதுதான். இதெல்லாம் சாப்பிடலாம் சொல்றாங்க. அப்ப வந்து கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க, ஏற்கனவே தம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானே, அப்ப அவங்க அதனுடைய விளக்கம் எப்படி சொல்றாங்க? ரத்தம் சீசனா பொதுவான ரத்தம் தான் சாப்பிடக்கூடாது, இதனுடைய ரத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்ல நமக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை, நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆராய்ச்சி. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க இன்னொரு ஆராய்ச்சியை மறந்துருப்பாங்க. இத அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும். முதலாவது வசனம் அல்லாஹ் தஆலா இதுல இந்த ஆயத்துல மூணு விஷயத்த சொல்றான், மையத்த நீங்க சாப்பிடக்கூடாது. அப்ப எது எது அசைவ சாப்பாடே நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம். அப்ப நீங்க எது எது எல்லாம், அதாவது மைத்தத்துனா நான் தானாக இருந்தது என்பதாக இமாம்கள் தான் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த குரானுடைய ஆயத்துல இருந்து நேரடியாக அவங்க விளக்கம் சொன்னா, நாம எதையெல்லாம் அறுத்தாலுமே அசைவமே சாப்பிடக்கூடாது என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்றான் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்கணும். நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டாங்க அவங்க, இந்த விளக்கம் அவருக்கு படாததுனால. இப்படி பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம், ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆசைப்படுறான்னு பார்த்தோம்னா, மீளாதாகத்தான் அவனுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பது பெரு அல்லாஹனுடைய ஆசை. எப்படி எப்போ ஒருவர் மனிதர் முஸ்லீம் ஆகுவான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை திருக்கலிமாவை சொன்ன பிறகுதான் அவன் முஸ்லீம் ஆவான். இதுல பெருமானாருடைய அவர்களுடைய நினைவு இல்லாம முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி சொல்லும் போது நாம எதை நினைக்கிறது? இதே வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தூதர் என்பதுதான் மிகப்பெரிய புகழ்ச்சி. அவர்களை புகழக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல, அவருடைய மீலாது மௌலிது வேணான்னு சொல்லக்கூடிய சமயத்துல நாம வேற எதை புகழ முடியும்? அப்ப ஒரு முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் அவனுடைய ஆரம்பமே முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. அவனுடைய இறுதி வார்த்தை எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமா பிரியப்படுவான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இருக்க வேணும். அப்ப அதை சொல்லிதான் தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவான், ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படுவான். அப்ப அவனுடைய இறுதி வார்த்தையும் மீளாதாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைய நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்ல ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல முடிக்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையும். இடையில நம்ம பாங்கு இறைவன் கிட்ட கட்டளை அனைத்தையுமே நம்ம பார்த்தோம்னா அது வந்து மீளாது, அதுல இருக்குதுங்கிறத எந்த ஒரு முஸ்லீமும் மறுக்க முடியாது. எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம எந்த இடத்தையுமே அல்லாஹ் தனக்குன்னு அவன் பிரிச்சு எடுத்துக்கிட்டது இல்ல. தன்னை பற்றி சொல்லக்கூடிய சமயத்துல எல்லா இதுலயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சேர்த்துதான் சொல்லுவான், எந்த இடத்துலயுமே தனியாக சொல்லவே மாட்டான். இப்ப இடையில வந்து நமக்கு பாங்கு அது தொழுகை இது போன்ற எல்லா விஷயங்களையுமே ரசூல் சாஹாவுடைய நினைவு கண்டிப்பா இருக்க முடியும். அஷேத் அன்லா இலா இல்லல்லா என்று சொன்னா அஷேத் அண்ண முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிதான் ஆகணும், அப்பதான் அவருடைய பாங்கு கூடும். அதே மாதிரி தொழுகையில யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹுக்காக வேண்டிய தொழுகிறோம். அந்த தொழுகையில நம்ம அஷேது அண்ண முகமதன் அதுஹு ரசூலுகு பெருமானார் ரசூல் சாஹாவுடைய புகழை நம்ம கூறிதான் ஆகணும். அப்பதான் ஒரு மனிதனுடைய புகழ் தொழுகை கூறும் கூடும், இல்லைன்னா அவனு தொழுகை கூடாது. அப்ப பெருமானார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அங்கேயும் நினைச்சுதான் ஆகணும். இதுலயும் மத்த ஆளுக எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஷேது அண்ண முஹம்மதன் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் போது அல்லாஹ் பேரை சொல்ல சொல்றான், ஆனா அந்த பேரை சொல்லும் போது இவங்க சொல்றாங்க பெருமானாருடைய நினைவு வரக்கூடாது. வந்தா நாம ஏற்கனவே பேசணும், அந்த முஸ்லிம் சொல்வதே பாவம் நினைப்பான், அந்த விலங்கினத்தை நினைப்பதற்கு சமம் என்பதாக எழுதியிருக்கிறாங்க. அப்ப இத வந்து இவங்க இப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு முன்னோர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சட்டத்தை எழுதுறாங்க. அவங்க அவங்களுடைய காலங்கள் தான் குரானாகவும் ஹதீஸாகவும் இருந்த சட்டங்கள், ஒரு முஸ்லீம் எப்படி வாழணுங்கிற சட்டம் அவங்களுடைய காலங்கள்ல தான் குரான்ல ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்டு தனித்தனியா அமைக்கப்பட்டது. அப்ப இந்த இதுல எழுதும் போது அவங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சட்டம் எழுதுறாங்க, ஒரு மனிதன் நான்கிறக்க தொழுகையை தொழுகிறான், துகரு அசரு எதுவாக இருக்கட்டும் நான்கு ரக்அத் தொழுகையை தொழுகிறான். தொழுதுட்டு இருக்கும்போது அவர் வந்து முதல் அத்தஹியாத் முதல் இருப்புல அவர் அத்தஹியாத்த மட்டும் ஓதணும், செலவாத்து ஓதக்கூடாது. இரண்டாவது இருப்புல இருக்கக்கூடிய சமயத்துல அவர் அத்தஹியாத்தும் ஓதணும், செலவாத்து ஓதணும், எல்லாமே இஸ்திக்பார் எல்லாமே ஓதி அவர் முடிக்கணும். இது வந்து தொழுகையுடைய வளமை. அப்ப அவங்க ஒரு சட்டை எழுதுறாங்க, ஒருத்தர் முத அத்தஹியாத்துல தஷஹுத் அத்தஹியாத ஓதுறாரு, ஓதின பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து ஓதக்கூடாத ஒரு விஷயத்த மறந்து சொல்லிட்டாரு.
சொல்லிட்டாருன்னு சொன்னோம்னா அவர் வந்து சஜிதா சகவு செய்யணும், மறதிக்கான இந்த மறதிக்கான தண்டனையாக கடைசியா சஜிதா சகவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் எழுதுறாங்க. அவங்க சட்டம் எழுதிட்டு வழக்கம் போல இரவு நேரங்கள்ல படுக்கறதுக்கு போறாங்க. படுக்க போனையும் அவங்களுடைய கனவுல ஒரு அற்புதமான பாக்கியம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தோன்றுறாங்க. தோன்றி அவங்கள்ட்ட அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, இமாம் அவங்களே ஒரு மனிதன் தவறி அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் ஓதுனா சஜிதா சௌ செய்யணும்னு சொல்றீங்க, நியாயமான விஷயம், செய்த தவறுக்கு செய்த மறதிக்காக அவர் சலவாத் ஓதுன மறதிக்காக அவர் சஜிதா சௌ செய்ய வேண்டும், அதுக்கு என்னுடைய பெயரை லிமிட்டாக வச்சிருக்கீங்க. அல்லாஹும் ஸல்லி அலா வரைக்கும் ஓதிட்டாருன்னா அவர் சஜிதா சௌ செய்ய தேவையில்லை, அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் என்று எனது பெயரை சொன்னால் அதற்கு தண்டனையாக நீங்க சஜிதா சௌ செய்யணும் அப்படின்னு கிதாப் எழுதிருக்கீங்களே, என் பேர் சொன்னது என்ன பாவமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்கள்ட்ட கேக்குறாங்க. அப்ப சற்றும் அவங்க யோசிக்கல, கனவுலயே நிகழ்ந்தது, சுய உணர்வுல சொன்னது கிடையாது. அப்ப அவங்களுடைய அவங்க வந்து பெருமானார் மேல வச்சிருந்த கூடிய காதல் எந்த அளவு இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்க உடனே பதில் சொல்றாங்க, நான் உங்களுடைய பெயரை சொன்னதற்காக நான் அவர்களை சஜிதா சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அவர் உங்களது பெயரை சொல்லும்போது மறதியுடனே இருந்தார், முஹம்மதுன்னு சொல்லும்போது உங்களுடைய நினைவு அவருக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் அவர் மறந்து கூறினால் அந்த மறதியின் காரணமாக அவர் சஜிதா சேவை செய்ய வேண்டும் என்பதாக நான் சட்டம் இயற்றினேன் என்பதாக அவங்க இமாம் அவங்க சொல்றாங்க. இவ்வாறுதான் இமாம்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்றைய கால சூழ்நிலையில இப்படி எல்லாம் இதை மாத்தி மாத்தி சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இப்ப வந்து இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை நம்ம அதிகப்படுத்திக்கணும் வளப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்கு என்ன களம் என்று பார்த்தோம்னா இந்த மீலாது விழா தான். இந்த மீலாது விழா இல்லைன்னா நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டான தொடர்புகள் விலகி கொண்டே இருக்கும். இதுதான் அவருடைய முஹப்பத்தை நமக்கு வளர்க்கும்.